ஆமா, இவ அஞ்சலி பாப்பா பாரு, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நாம பாத்திருக்கோம். நம்ம ஓவரா மத்தவங்க கிட்ட நடிச்சா மத்தவங்க நம்மள இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி முதல் படத்துல நடிச்சு தேசிய விருது வாங்கின அஞ்சலி படத்துல அஞ்சலியா நடிச்ச சாமிலியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சாமிலி 1987 சென்னையில பிறந்த இவங்க அப்பா பேரு பாபு, அம்மா பேரு அலைஸ். இவங்களோட கூட பிறந்த அக்கா தான் நம்ம நடிகை சாலினி. ராஜநடை படத்து மூலமா தமிழ் திரையுலகத்துல அறிமுகமான நம்ம சாமிலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகளிலும் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அவங்களோட ரெண்டாவது படம் தான் அவங்கள பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்னு தேசிய அளவில் பேர் வாங்கி தந்துச்சு. அஞ்சலி இந்தியாவிலேயே மிகப்பெரிய டைரக்டரான மணிரத்னம் இயக்கின படம். இந்த படத்தில் சாமிலியை மட்டுமே, அதாவது அஞ்சலி பாப்பாவை மட்டுமே கதைக்களமாக வச்சு உருவான படம் தான் இந்த அஞ்சலி. அந்த படத்தில் அவங்க அவ்வளோ தத்ரூபமாக நடித்ததுனால அவங்களுக்கு அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிது. அதுக்கப்புறம் பல படங்களில் முன்னணி கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்த இவங்க தமிழ் சினிமாவில் சின்ன வயசுலேயே அதிக படங்களில் மெயின் ரோலில் நடித்தவங்க இவங்களாக தான் இருக்க முடியும். துர்கா, தைப்பூசம், செந்தூரதேவி, அன்புச்சங்கலி, தேவர் வீட்டு பொண்ணு, தங்கப்பாப்பா, இப்படி பல படங்களில் வெறும் சைல்ட் ஆர்டிஸ்டாக மட்டும் வந்துட்டு போகாமல் மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க. ராமநாராயணன் தான் சாமிலியை வச்சு அதிக படங்கள் இயக்கினார். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போயிட்ட இவங்க திரும்பவும் சென்னை வந்து நடிக்க போகிறதா அவங்களோட பிரதரின் லாவான நம்ம தலை அஜித் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை மறுத்தாரு அஜித். அதுக்கு சாமிலி அவர்கிட்ட தான் இப்போதைக்கு நடிக்க ஆசைப்படுறதாகவும் தன்னோட ஃப்யூச்சரில் சினிமா டைரக்டர் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தலையும் சம்மதிச்சிட்டாரு. இப்போது ரீசண்டாக வீரசிவாஜி படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.